ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, ஏன் வேலைக்கு போகிறவங்க, லவ் பண்ணுறவங்க, இப்படி எல்லாருடைய வாட்ஸ்அப்லேயுமே ஸ்டேட்டஸாக வைக்கப்பட்ட ஒரு வரி, இவனுடைய மியூசிக்கு நம்ம ஆளுடைய வரிகள், அந்த பாட்டு தாங்க. என்னடா பாட்டு அப்படின்னா லவ் டுடே சாங்ஸ், உன்னை விட்டு போனாலும். இந்த லவ் டுடே அப்படின்ற ஒரு படம் எப்படி இவ்வளோ தூரம் ஹிட் ஆச்சு, எப்படி எங்கே பார்த்தாலும் பிரதீப் சாங்காக ஓடிட்டு இருந்ததோ, இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய படமாக தாங்க ஓடிட்டு இருக்கு. யார் இந்த பிரதீப் ரங்கநாதன், எப்படி இவ்வளோ மேலே வந்தாப்புல, அவர் இதுக்காகப்பட்ட கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஏஆர் சதீஷ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். பிரதீப் ரங்கநாதன் யார்பா இந்த மனுஷன், பாக்குறதுக்கே வந்து ஒரு படுசு மாதிரி இருக்காப்ல, பக்கத்தோட்டுக்கு பயம் மாதிரி இருக்காங்க, நம்மள ஒரு மனுஷன் மாதிரி இருக்காங்க. டைரக்டர்னாலும் சரி, இல்லை ஆக்டர்னாலும் சரி, இல்லை வந்து இந்த பாடுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்க்கறதே ஹை கிளாஸாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மள இருந்து வந்தவங்க மாதிரி இருப்பாங்க, இந்த வெகுஜன மக்கள் மாதிரி இருப்பாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப க்ளோஸ், நம்மளையா அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே ஒரு நெருக்கம் ஏற்படும், அது மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு மனுஷன் தான் வந்து பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு டைரக்டர். இவர் டைரக்டர்னு சொல்றதா, இன்ஜினியரிங் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், SSS காலேஜ். அந்த காலேஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு இந்த சோஷியல் மீடியா, ஷார்ட் ஃபிலிம் இது மீது வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதன் பேரில் விளையாட்டு தரமா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ள இறங்கியிருக்காரு. முத முதல்ல எழுதின ஸ்கிரிப்ட் வந்து வாட்ஸ்அப் காதல் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை ஷார்ட் ஃபிலிமை மேக் பண்ணுறாரு, மேக் பண்ணி அதை யூடியூப்ல போடுறாருங்க. ஆனால் அந்த யூடியூப் அப்படின்ற விஷயம் சிலருடைய வாழ்க்கையில வந்து தலைகளாக புரட்டி போடும் அப்படின்றது உண்மைதான். நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்கல, நடக்கும் நம்புவோம். அதே மாதிரி இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து இன்னைக்கு உலகிலேயே செய்த ஒரு டெக்னாலஜி எதுனா, ஒரு பிளாட்ஃபார்ம் எதுனா யூடியூப் தாங்க. யூடியூப் இல்லை அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு டைரக்டர் இன்னைக்கு இல்லை அப்படின்றத உண்மை. பிரதீப் ரங்கநாதன் முத முத இயக்குற ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காதல் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுகிட்ட வந்து எப்படி நம்பர் வாங்குறது, அவங்ககிட்ட வந்து எப்படி ப்ரொபோஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2014 எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதன் பிறகு 2016 வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காலேஜ் டைரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மேக் பண்ணியிருப்பாப்ல. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதை, வசனம், இயக்கம், அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து பிரதீப் ரங்கநாதன் மட்டும்தான் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மு. ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் பண்ணுறது, உடனே வந்து உடம்பு ஏற்றுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து நடந்திருக்கும் காலேஜ் டேஸில். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுல அப்படின்ற மாதிரி சிலருடைய வாழ்க்கையில் அந்த படம் வந்து ஒன்றி போகிற மாதிரி இருக்கும். அதனாலேயே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பசங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதில் இருந்து கொஞ்சம் மேலே வந்தார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதான் பார்த்தீங்கன்னா அப்பாலாக் அப்படின்ற ஆப்லாக் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் சிம்பிளாக இந்த அந்த ஃபோனையும் வச்சுக்கோ, இந்த ஃபோனையும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் தான். அதில் இருந்து தலைவர் மேலே மேலே வந்துட்டாப்புல. இந்த ஷார்ட் ஃபிலிம், இந்த மூணு ஷார்ட் ஃபிலிம் தாங்க, இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா கோமாளி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டு. அந்த படத்துலையுமே வந்து இந்த 90s கிட் ஆகட்டும், இல்லை 2K கிட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அந்த படத்தை இயக்கணும் மூலமா பாத்தீங்க அப்படின்னா சினிமா துறைக்கு வெட்ட வெளியில தெரிஞ்சாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் அந்த படத்துக்கு அப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஆளா பார்க்கப்பட்டாரு. இருந்தாலும் கூட இந்த அவமானம், கேலி அப்படின்றது அவரையும் விட்டு வைக்கல. ஏன் அப்படின்னா அவருடைய உடல் தோற்றம், அந்த மனுஷன் பார்க்கறது வந்து நம்மள மாதிரி தான் இருப்பாப்ல. அவருக்கு வந்து 29-30 வயசு தான் ஆகுது, நம்மள மாதிரியே தான் இருப்பாப்ல. அதனால வந்து இந்த உருவத் தோற்றம் அப்படின்றது எப்படி இருங்க, சூப்பரா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட
பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தாப்புல இருக்கிறேன் செம்ம கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சரியான அவமானங்கள்லாம் சந்திச்சுதான் வந்து மேல வந்துட்டே இருந்தப்பல எவ்வளவு அவமானங்கள் சந்திச்சாலும் அந்த மனுஷ வந்து ஆனா பசங்களுக்கு மத்தியில வந்து பயங்கரமான ரீச் ஆகிட்டாரு ஒரு மோட்டிவேட்டர் லைக் ஹிப்ஹாப் தமிழ் லெவலுக்கு வந்து மேல வந்துட்டாரு ஒரே படத்துல அதன் பிறகு இப்போ வந்த லவ் டுடே ஆகட்டும் அவரோட ஆக்டிங் ஆகட்டும் அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா எடிட்டிங் மட்டும்தான் நம்ம தலைவர் விட்டு வச்சிருப்பாரு மத்த எல்லா வேலைகளையுமே பார்த்திருப்பாரு பாடல் முதற்கொண்டு எழுதியிருப்பாரு ஏன் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் நீங்களே பண்றீங்க வேறவங்க யாராவது கொடுத்து பண்ணலாம் அதான் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது வந்து என் கையில காசு பண்ண எதுவுமே கிடையாது ஆனா வந்து அப்போ எல்லா வேலைகளையும் நானே தான் செய்ய வேண்டியதா இருந்தது அதுக்காக ஒரு விஷயத்தையும் நான் தேடி தேடி நானா வந்து கத்துக்கிட்டேன் அப்போல இருந்து நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் உள்ளுக்குள்ள வரும்போது எல்லா வேலைகளையுமே வந்து நானா தெரிஞ்சு கத்துக்கிட்ட யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வேலைகளை நான் செய்யறேன் அது என்னுடைய மன திருப்தி ஒரு வேலையை நானே செய்யும் போது அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தி அப்படின்றது ரொம்பவே வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதாங்க அந்த படத்துல வந்து எல்லா வேலைகளையுமே வந்து அந்த மனுஷன் பாத்துருக்காப்ல இப்போ அந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றவரு பயங்கர வேற லெவலு அடுத்த படம் அப்படின்றது வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாம எல்லாருமே வந்து அடுத்த முறை அவர் அந்த எந்த படத்தை எப்படி கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்த்து தான் நம்மளை வந்து இப்போ வெயிட் பண்ணிருக்கோம் ஓகே பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஓகே இதோட முடிச்சு ரெப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ் பா.